மணிக். மதுரை தோப்பூர் எய்ம்ஸ் மருத்துவமனை திட்ட மதிப்போடு 1264 கோடியிலிருந்து 2000 கோடியாக மாறியிருக்கிறது, உயர்ந்திருக்கிறது. இது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தெரிய வந்திருக்கிறது. உரங்களை பெறலாம், செய்தியாளர் சிவகுமார் இணைந்திருக்கிறார். எப்படி இந்த விவகாரம் வெளியே வந்துச்சு, எப்படி தெரிய வந்துச்சு? ஆக்சுவலி அதாவது மதுரை தோப்பூரில் வந்து 1264 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைய உள்ளதாக கடந்த 2018 ஆண்டு மத்திய அரசு அறிவித்திருந்தது. இந்த நிலையில் கடந்த 2019 ஜனவரியில் வந்து பிரதமர் மோடி மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைவதற்கான அடிக்கலை நாட்டி சென்றார். அதன் பிறகு எந்த ஒரு பணியும் நடைபெறாமல் இருந்தது. இது பல்வேறு தரப்பினரிடையும் மதுரையில் எய்ம்ஸ் வருமா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்திய நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தென்காசி மாவட்டம் பாவூர்சத்திரத்தை சேர்ந்த பாண்டியராஜ் என்பவர் ஆர்டிஐ தகவல் மூலம் எய்ம்ஸ் மருத்துவமனை எந்த நிலையில் உள்ளது என்ற தகவல் உரிமை உரிச்சத்தில் கேட்டிருந்தார். அதற்கு மத்திய அரசிடமிருந்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான இடத்தை இன்னும் தமிழக அரசு வழங்கவில்லை என்ற ஒரு தகவலை தெரிவித்தது. இந்த தகவலானது தமிழக மக்களிடையே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றது. நீதிமன்றத்தில் நீதிபதிகள் தமிழக அரசிடம் கேட்டபோது அதற்கான இடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது என்றும் மத்திய அரசுதான் அதற்கான பணிகளை இன்னும் தொடங்கவில்லை எனவும் தெரிவித்திருந்தது. இந்த நிலை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு எய்ம்ஸ் மருத்துவமனையில் பணிகள் தொடங்குவதற்கான 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான தற்போது சாலை பணிகளும் எய்ம்ஸ் மருத்துவமனை சுற்றுச்சுவர் பணிகளும் 90% நடந்து முடிந்துள்ளது. இதற்கான தகவலையும் மத்திய அரசு கடந்த சில நாட்களுக்கு முன்பு தெரிவித்திருந்தது. இந்நிலையில் தென்காசி மாவட்டம் பாவூர் சித்திரத்தைச் சேர்ந்த பாண்டியராஜா என்பவர் ஆர்டிஐ தகவலில் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வந்து என்னென்ன கட்டடங்கள் அங்கே கட்டப்படுகிறது என்றும் மருத்துவமனை கட்டட பணிகள் எப்போ தொடங்கும் என்று அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இதனை அடுத்து எய்ம்ஸ் மருத்துவ குழுவும் ஜப்பானை சேர்ந்த ஜெய்கா நிறுவனமும் கடந்த டிசம்பர் 24 ஆலோசனை கூட்டம் நடத்தியது. அதாவது எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக 1264 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தற்போது 250 ஏக்கர் நிலமும் கையகப்படுத்தி இருப்பதால் அதில் கூடுதல் கட்டடங்கள் கட்டுவதற்காக மேலும் 2000 கோடி ரூபாயாக அதிகரித்து ஜெய்கா நிறுவனத்திடம் ஒப்பந்தம் கேட்டது. அதற்கு அதாவது ஜெய்கா நிறுவனம் ஏற்கனவே பேசியபடி 2000 கோடி ரூபாய் தற்போது தர முடியாது எனவும் அதில் அறிவித்த தொகையில் 85% மட்டுமே தற்போது வழங்க முடியும் என தகவல் தெரிவித்ததாக ஆர்டிஐ தகவல் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது தோப்பூர் மதுரை தோப்பூரில் அமையவிருந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிடத்திற்கான அந்த செலவு என்பது 1200 கோடியிலிருந்து 2000 கோடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதை ஜெய்கா எனும் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதி நிறுவனத்துடன் கடன் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. 85% கடனை அந்த நிறுவனம் தான் வழங்க இருக்கிறது. தற்போது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தெரிய வந்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் தர கேட்டோம். புத்தாண்டை ஒட்டி மெரினாவில் உள்ள கருணாநிதி நினைவிடத்தில் திமுக